பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் இந்த வல்லமையின் வார்த்தையின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இன்றைக்கும் உங்களோடு கூட அவர் பேசுகிற தெய்வமாகவே இருக்கிறார். எனவே நம் யாவரும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகுவோம். என்னோடு கூட சேர்ந்து வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். பிரசங்கியின் புஸ்தகம் 7:8 நம் யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது, பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன் என்று சொல்லி. இதை பார்க்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதனுடைய முடிவு நல்லது என்று சொல்லி நம்ம வேதத்தின் மூலமாக நன்கு அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கும் ஒரு காரியத்தை நான் துவங்குகிறேன், அது என்னுடைய வாழ்க்கையில் தோல்வியை மட்டுமே தருகிறது, எல்லா காரியமும் எனக்கு ஒரு தோல்வியை தான் தந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு அநேக சூழ்நிலைகள் எதிராக உங்கள் வாழ்க்கையில் இருந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயம் உண்டாகாதா, என்னுடைய வாழ்க்கையில் நல்ல காலம் பிறக்காதா என்று சொல்லி ஒரு அங்கலாய்ப்போடு பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன். உலக பிரகாரமான காரியங்கள் எப்படியோ, ஆனால் ஆவிக்குரிய விதத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்பி ஒரு காரியத்தை நீங்கள் ஆரம்பிக்கும் போது உங்களுடைய துவக்கம் சற்று அற்பமாக இருந்தாலும் ஆண்டவரை நம்பி ஆரம்பிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, எவ்விதமான காரியங்களாக இருந்தாலும் சரி, அதனுடைய முடிவை விரும்புகிற என் ஆண்டவர், அமேன், முடிவிலே ஒரு துவக்கத்தை ஏற்படுத்துகிற என் ஆண்டவர் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஆமேன் ஸ்தோத்திரம் ஒரு துவக்கத்தை அவர் உண்டு பண்ணி வைக்க நல்ல ஒரு தெய்வமாய் உங்களை நோக்கி கடந்து வந்திருக்கிறார். ஆமேன். எல்லாமே முடிந்தது என்று சொல்லி அநேக இழப்புகள் மத்தியில் இதை பார்த்து கொண்டிருக்கிற நபராக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த முடிந்தது என்று நினைத்த உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு துவக்கத்தை என் ஆண்டவரால் மட்டுமே ஏற்படுத்த முடியும். விசுவாசம் இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். எனவே ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதனுடைய முடிவு நல்லது என்று சொல்லி. எனவே பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு துவக்கத்தை எனக்கு ஏற்படுத்தி தருவார். என்னுடைய தரித்திரம் எல்லாமே மாறிவிடும். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயம் உண்டாகும். தோல்விகள் எல்லாமே ஜெயமாய் மாறும் என்று சொல்லி முழு மனதோடு முழு நம்பிக்கையோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்பி ஒரு காரியத்தை செய்யும் போது பல விதத்தில் பிசாசானவன் தடைகளை கொண்டு வருவான். ஆமென். அன்றைக்கு தான் நீங்கள் ஆரம்பிப்பீங்க, ஆனால் அன்றைக்கு தான் பல போராட்டங்கள் வரும். நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வாறு தடைகள் உங்களுடைய வாழ்க்கையில் வருகிறது என்று சொன்னால் நீங்கள் போகிற பாதை சரியானது என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் என்று சொன்னால், அந்த தடைகளை உடைத்து போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். எனவே உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு நீங்குவதாக. எனவே பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன். சில காரியத்தில் ஆண்டவர் உங்களை உயர்த்துறாரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, பெருமை அடையக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்குள்ளாக இருக்கிற இந்த பெருமையை எடுத்து போடுங்க, இன்னும் பொறுமையோடு உம்முடைய சமூகத்தில் நான் காத்திருந்து நீர் சொன்ன ஒவ்வொரு காரியங்களையும் நான் பெற்றுக்கொள்ள எனக்கு வேண்டிய நல்ல நீடிய பொறுமையை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டு பாருங்க. எல்லாவற்றையும் சுதந்திரிக்க ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாய் உதவி செய்வார். எனவே இதை பார்க்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் பொறுமை இல்லாமல் இருந்திருக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே ஒரு பொறுமையை தாங்க, நான் உத்தமனாய் மாற எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நம் யாவரும் கண்களை மூடி, அன்பின் நல்ல பிதாவே, இன்றைக்கும் நாங்கள் கேட்ட இந்த வார்த்தையின் பிரகாரமாய் ஆண்டவரே ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது என்று சொல்லி இதை பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு நன்மை உண்டாக செய்யும்.
இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.